இருக்கு. மறுபடியும் இவனை ட்ரை பண்ணலாம், இவனை ஈஸியாக அடித்து கொள்ளலாம் அப்படின்னு மட்டும் நம்ம நினைக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவனை அடிக்க முடியும். டாச் பண்ணண்டா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? கொஞ்சம் லேட்டானாலும் இப்படி பண்ணிடுறாங்க. பெர்ஃபெக்ட் டாச்சு இதில் ட்ரை பண்ணக்கூடாது. பண்ண முடியுமோ பண்ணு. ஃபாஸ்ட்டாக அடிச்சிட்டான்.
யப்பா. அது முடிக்க நினச்சி கூட பார்க்கல. போக போக பாசெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு வாட்டி செத்துருப்பேன், அஞ்சு இல்லை அஞ்சாறு வாட்டி செத்துட்டேனா. ஒன்றே ஒன்று நம்ம மைண்டில் வச்சுருக்கணும், அவனை வந்து நம்ம அடிச்சே கொள்ளலாம்னு மட்டும் நினைக்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்டு கொள்ள ட்ரை பண்ணலாம். அடுத்த ஒரு கட் சீன் ஃபேன்ற பயங்கரமாக இருந்துச்சு. ஓ இது அவன் இல்லை, ஸ்டார்டிங்கில் வந்தவன். ஆனாவா ஃப்ரேம் ட்ராப் ஆகிட்டே இருக்கேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இந்த கேமில் வந்து எப்போயாச்சும் ஒரு புதுசாக ஒரு விஷயம் லோட் ஆகுதுன்னா நிறைய ஃப்ரேம் ட்ராப் இருக்கும், அது போக போக தான் செட்டில் ஆகும். இது வரைக்கும் ஒரு பேச்சஸ் வரல அப்டேட்டு. இன்னும் ஜெயிலில் இருக்கோம், இந்த குட்டி பையை பிடிச்சி ஜெயிலில் விட்டான்னு நினைக்கிறேன். சாப்பாட்டு பானையும் உடச்சிட்டோம். ஓகே இங்கிருந்து நம்ம நெக்ஸ்ட்டு கண்டினியூ பண்ணலாம்.